ராகி பயிர்களை தின்பதற்காக வந்த ஒற்றை காட்டு யானை காலை நேரத்தில் பட்டாசு வெடித்து விரட்டிய வனத்துறையினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை அடுத்துள்ள நோகனூர் வனப்பகுதியில் காட்டு யானைகள் அதிக அளவில் முகாமிட்டுள்ளது. இந்த காட்டு யானைகள் கூட்டத்தில் கிரி என்ற ஒற்றை யானை தனியாக சுற்றி வருகிறது. இந்த யானைக்கு சரியாக காது கேட்காது என கூறப்படுகிறது. ராகி பயிர்களை தின்பதற்காக வனப்பகுதியில் இருந்து வெளியேறி வரும் கிரி ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் பட்டாசுகள் போட்டு விரட்டினாலும் யானை அந்த இடத்தை விட்டு நகராமல் அப்படியே நிற்கும். சில நேரங்களில் கோபத்தில் வனத்துறையினரை நோக்கி தாக்க வரும். அதுபோலவே நேற்று இரவு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய இந்த கிரி ஒற்றை யானை தாவரக்கரை கிராம பகுதியில் விவசாயிகள் பயிரிட்டுள்ள ராகி உள்ளிட்ட விளைபயிர்களை தின்று சேதப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விவசாயிகள் கொடுத்த தகவலின் பேரில் அந்த பகுதிக்கு சென்ற தேன்கனி கோட்டை வனத்துறையினர் கிரி ஒற்றை யானையை பட்டாசுகள் வெடித்து விரட்டினர். கிரி யானைக்கு காது கேட்காததால் வனத்துறையினர் நீண்ட நேரம் பட்டாசுகள் வெடித்தும் அந்த யானை நகராமல் அங்கே நின்றது. பின்னர் தொடர்ந்து பட்டாசுகளை வனத்துறையினர் வெடிக்க செய்த அந்த யானையை மீண்டும் வனப்பகுதிக்கு அனுப்பினர். இதனால் விவசாயிகள் நிம்மதி அடைந்தனர். போடு போடு பட்டாசு போடுங்க. அப்படியே போடுங்க, அப்படியே போட்டு முன்னாடி போட்டு. போடு பட்டாசு போடுங்க, அப்படியே போடுங்க.